Hi friends, welcome back to Jinju kutty vlogs. இன்னைக்கு நம்ம Jinju kutty channel என்ன பார்க்க போறோம்னா Jinju kutty க்கு நாங்க புது வாத்து வாங்கி இருக்கோம். ரெண்டு வாத்து தான் அங்க இருந்துச்சு. அத வாங்கிட்டு வந்துட்டோம். டா kulla kulla வாத்து kuvakuva வாத்து வந்துருக்கு. அத காயமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு தே இருந்துச்சு. ரெண்டு தே இருந்துச்சா? அப்ப கறி விட்டது. ரெண்டு தே மொத்தமே இருந்துச்சு. கோடி எவ்வளவு? 200 ரூபாய். எங்கள் அம்மா நான் அதை 10 ரூபாய்க்கு வாங்கினு சொன்னாலும் ஏன் 8 ரூபாய்க்கு வாங்காமத்தான் கேட்பாங்க. இப்போ சார் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாத்தோட இருக்கார். வாத்தை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அதுவே குடு குடு குடுன்னு ஓடுவான். அவனும் அதே மாதிரி தான் ஓடுவான். ஆக்சுவலாக இது வந்து புறாவோட பாத்துட்டு அவங்கள சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஏன் தீரனுக்கு ஏதாவது பெட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா 24x7 கண்டிப்பாக அவனை யாருமே பார்த்துக்க முடியாது. ஏதோ ஒரு சில நேரம் எங்களால் பார்த்துக்க முடியாமல் போகிறப்போ இந்த நீ அதோட விளாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறக்கி விட்றலாம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து அவன் ஃபோனுக்கு அடம் பிடிக்கும்போதோ இல்லை ஏதாவது சாப்பிட மாட்டேன் இல்லை நான் அவங்க கூட போவே பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வா நம்ம புறா பார்க்க போகலாம், வா நம்ம வாத்து பார்க்க போகலாம், ஆட்டுக்குட்டி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை விட்டுட்டு அவன் எதுக்காக அடம் பிடிக்கிறானோ அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடுவான் அப்படின்றனால தான் இதெல்லாம் கொஞ்சம் அவனுக்காக வச்சுருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி நாங்கள் வாங்கினதெல்லாம் இப்போ இல்லை, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. இப்போ வந்து வாத்து குளிக்கிற டைம். அவங்க வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. வாத்து வந்து வெயில் ரொம்ப தாங்காது. அதனால் இப்போ வந்து அதை குளிச்சுட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கணும். இனிமேல் இப்போல்லாம் வாத்து வந்துட்டனால சார் எழுந்திரிச்சோன்னே வாத்து கூட கிட்டே போயிடுவார். அதை திறந்து விடணும்னு. அப்புறம் ஈவினிங் ஆனோன்னா திருப்பி அந்த குடாப்பில் அடைக்கிறதுக்காக குடாப்பு காமிச்சிட்டே இருப்பார். இது ரெண்டில் இப்போ ஒன்று தான் இருக்குது. ஒன்று வந்து வெயில் தாங்க முடியாமல் குடாப்புக்குள்ளே இறந்துடுச்சு. இன்னும் ஒன்று மட்டும் தனியாக தான் இருக்குது. ஈவினிங் நைட் ஆனோடனே தீரன் வந்து இது கூட ஓடி ஓடி விளாண்டுகிட்டே இருப்பார். அதுவும் இப்போ விளாடுற மாதிரி இவனோட செட் ஆயிடுச்சு. நாங்கள் கலர் கோழி குஞ்சு வாங்கினோம். அது வந்து காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பட்டுன்னு ஒரு கிளி வச்சுருந்தோம். அது வந்து பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வாத்தில் ரெண்டு வாத்தில் ஒன்று வந்து கோகையா. அப்புறம் எங்களோட துரை. அதுவும் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வாத்து என்ன பண்ணுது? வாத்து என்ன பண்ணுது? இந்தா என்ன பண்ணுது? இந்தா குளிக்குது. குளிக்குதா? குவா எப்படி கத்தும் வாத்து? வாத்து எப்படி கத்தும்? குவா இது பேர் என்ன? இது பேர் என்ன? இது பேர் என்ன? இது பேர் என்ன? இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரெண்டு பேர்த்துக்கு பேர் வைக்கணுமே. என்ன என்ன பேர் வைப்போம்? என்ன பேர் வைப்போம்? காப்பாத்தவா. என்ன பேர் வைக்கணும்? கூப்பா. கூப்பா. அப்புறம் இன்னொன்னுக்கு பேர் சொல்லு. வேணாமா? இன்னொன்னுக்கு பேர் வேணாமா? ஒன்று கூப்பா, இன்னொன்று வேணா? விடு விடு அம்மாவே. கோழிக்கு வச்சுருந்த கூடை வந்து ஒன்று நாங்கள் இதுக்காக எடுத்துட்டோம். அப்புறம் இதுக்காக ஒரு தட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சாப்பாடும் தண்ணி ரெண்டுமே கலந்து போட்டோம்னா தண்ணிக்குள்ள இப்படி ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ணி அதை சாப்பாடை சாப்பிட்டுக்கிறோம். கூப்பா ஆண்டுவே நாம் இவங்க ரெண்டு பேர் இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆண்டு இப்போ வந்து கூப்பா மட்டும்தான் இருக்காங்க. வேணாம் வந்து காணாமல் போயிட்டாங்க. இல்லை வேணாமல் இருக்காங்களா கூப்பா காணாமல் போயிட்டாங்களான்னு தெரில. ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நாங்கள் நல்ல பேர் வைக்கலை.
அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஞ்சு குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சொல்லு, வாய் திறந்து சொல்லு. பாய் பாய்.